வணக்கம். புதுச்சேரியினுடைய அரசு அடையாளமாக திகழ்கிற ஆயி மண்டபத்துக்கு முன்னாலேருந்து பேசிகிட்ருக்குறோம். ஆயின்றது ஒரு தாசியை குறித்த ஒரு பெயராக கல்வெட்டில் நமக்கு சான்று கிடைக்குது. இது ஒரு 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டினுடைய செய்தியாக பேசப்படுது. இந்த செய்தி கிருஷ்ணதேவராயருடைய அரசர் கிருஷ்ணதேவராயருடைய நிலையிலிருந்து தொடர்புபடுத்தி புதுச்சேரியினுடைய முத்திரைப்பாளையம் பகுதியில் ஒரு ஆயின்ற ஒரு தாசி வாழ்ந்ததாகவும் அவருடைய நினைவாக இங்கே எழுப்பப்பட்டிருக்கிற கட்டடம்னு இந்த கல்வெட்டு நமக்கு செய்தி கொடுக்குது. இதில் துயிராம் துய்ப்ரை அப்படின்ற ஒரு பிரெஞ்சு ஆளுநர் காலத்தில் 1862 நவம்பர் 17ஆம் நாள் இந்த உள்ளே இருக்கிற நீர் ஊற்று இங்கே புதுச்சேரியில் அமைக்கப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு 1865ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள், அதாவது இந்திய விடுதலை நாளான ஆகஸ்ட் 15ஆம் நாளே 155 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கட்டடம் உருவாக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பிரெஞ்சு அரசரான நெப்போலியன் என்ற ஒரு மன்னர் இதற்கு ஒரு பெரிய துணை செஞ்சிருக்கிறார். இந்த செய்தியை ஃப்ரான்ஸுக்கு கொண்டு போனவராக பேசப்படுறவர் லமரேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கட்டடவியல் அறிஞர். இது அந்த காலத்தில் ஒரு ஆயி அப்படின்ற ஒரு தாசி நீர் ஆதாரத்துக்காக, இந்த மண்ணினுடைய நீர் ஆதாரத்துக்காக தன்னுடைய பொருள் எழுந்து தான் உருவாக்கிய குளத்தை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கட்டடம். இதை எதை நமக்கு உணர்த்துதுன்னா, நம்முடைய நீர் ஆதாரங்களை நம்ம எப்படி பாதுகாக்கணுன்ற செய்தியை நமக்கு உணர்த்துது. இது ஒரு அடிப்படையான செய்தி, நம்முடைய நீர் ஆதாரங்களை காக்க வேண்டிய செய்தி. இதில் 4 பக்கங்களும் 4 வகையான இலச்சினைகள் பொருத்தப்பட்டிருக்கு. அதில் வந்து கிழக்கு நோக்கி இருக்கிற இலச்சினையாக 2 குதிரை வடிவங்களும் ஒரு ஆங்கரும் பொருத்தப்பட்டிருக்கு. தெற்கு வடக்கு நோக்கி ஆளுநர் மாளிகையை நோக்கி ஒரு கழுகு ஒன்று இருக்குது. எதிர்நிலையில் இருக்கிறதுல வங்காரி சிங்காரியினுடைய சிலைகள் இருக்குது. சட்டப்பேரவை கட்டடம் இங்கே தான் வருன்றத அந்த காலத்தில் முடிவு செய்யலைனாலும் அந்த திசை நோக்கி தாசியினுடைய, ஆயின்ற தாசியினுடைய சிலையை உருவாக்கியிருக்கிறாங்கன்றது ஒரு சிறப்புக்குரிய செய்தி. இது நம்முடைய அரசியலாளர்கள் நீர் ஆதாரங்களை பற்றி தொடர்ந்து எண்ணிக்கொண்டே இருக்கணுன்றதுக்கான அடிப்படையை நமக்கு விளக்குது. இந்த கட்டடம் புதுப்பிக்கப்பட்டது ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பு. புதுச்சேரி அரசுக்கு பொது நிலைகளில் இருக்கிற பொதுமக்கள் சார்பாகவும் அமைப்புகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.